அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கங்குபாய் கைத்தேவாடி இந்த படத்தோட முழு கதையை தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்ட்ரைட்டாக அவங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெட் ரைட் ஏரியாவை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்தோட ராணியாக வந்து நம்ம ஹீரோயின் ஹாலியா பட் வந்து இருக்காங்க. அது மட்டும் நம்ம வந்து அங்கே உள்ள சின்ன சின்ன ரெட் ரைட் ஏரியா பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க கைடன்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவாங்க, எப்படி இது பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அது மாதிரி வந்து ஒரு சின்ன வீட்டில் வந்து ஒரு 12 வயசு பொண்ணு வந்து கடத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த பொண்ணு வந்து சாப்பிட மாட்டேன், இது நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சாடம் பிடிச்சிட்ருக்கு. உடனே இந்த கங்குபாயை வந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணு இது மாதிரி இந்த தொழிலுக்கு வர சொல்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இவங்க உள்ளே போய் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறாங்க. நானும் இந்த ஏரியாவுக்கு வந்து சும்மாலாம் வரலை, நான் வந்து எங்கள் ஊர் வந்து நான் ஜாலியாக சந்தோஷமாக பட்டாமூச்சி மாதிரி இருந்தேன். அங்கே ஒருத்தன் லவ்வுன்னு வந்து ஒருத்தன் வந்து என்ன லவ் பண்ணா, நானும் வந்து லவ் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து லவ்வாக வந்து விழுந்துட்டேன். அவன் வந்து இங்கே திடீர்னு வந்து மும்பையில் கொண்டாந்து வந்து என்னை வந்து இங்கே வந்து விற்றுட்டான். விற்றதுக்கப்புறம் வந்து நான் என்னால் இங்கேருந்து தப்பிச்சு போகவே முடியல. நான் என்னால் என்ன பண்ண முடியும், 1 மாதம் 2 மாதம் அவ்வளோதான். நானே வந்து இப்போ அவங்க இதுக்கு வர வேண்டியதாக போச்சு, இப்படி தான் வந்தேன். அப்புறம் வந்து நானும் இவங்க உள்ளவங்க மாதிரி தான் வந்து தெருவில் வந்து நான் வந்து வாங்க வாங்கன்னு எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி கங்குபாய் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போது ஒரு நாள் வந்து ஒருத்தன் வந்து என்ன கொடுமை டார்ச்சர் பண்ணான், ரொம்ப அடித்து உடம்பெல்லாம் புண்ணாக்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. நான் அப்போ தான் வந்து முடிவு பண்ண வந்து இந்த ஊரே வந்து ஒரு பெரிய டான் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் வந்து என்னோடய பிரச்சனையிடான்னு நான் சொன்னேன். அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து அடுத்த தடவை வந்து அவன் வரும்போது வந்து அவர் வந்து அவனை வந்து அந்த இடத்துலையே வந்து கொண்டுட்டார். அப்புறம்தான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த கங்குபாய் வந்து அங்கே வந்து சொல்லுவாங்க. அப்போத்தேருந்து இந்த ஊர்க்காரங்களாம் வந்து என்னை வந்து மதிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து கங்குபாயாக வந்து மாறினேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓ சரி, நீ இருக்கன்னா வந்து நீங்கள் இருக்கணும்னு நினச்சேன், இந்த ரைட் கைடில் உள்ள சாக்லேட் எடுத்துக்கோ, இல்லாட்டி லெஃப்ட் சைடில் உள்ள சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள சாக்லேட்டை வந்து எடுத்துக்கும். எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டோட அம்மாட்ட வந்து சொல்லுவேன், இந்த பொண்ணு வந்து இங்கே இருக்க மாட்டா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். நான் 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பொண்ணு அப்படின்னு, நான் உனக்கு 10000 ரூபா தரேன், இந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லுவான். இந்த பொண்ணு இங்கேயே இருந்தால் வந்து செத்துருவா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்குபாய் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் வச்சு ஒரு ஆள் வந்திருப்பார், அவர்கிட்ட போய் இந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டை கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொண்ணை வந்து காப்பாற்றி விட்டுட்டு வந்தால் அப்புறம் பிஸ்னஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பிஸ்னஸ்க்காண்டி பண்ணுறது கிடையாது, இங்கே உள்ள பொண்ணுங்களை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி கங்குபாய் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. அடுத்து வந்து அந்த கங்குபாய் இருக்காங்களே அந்த ஏரியா, அந்த ரெட் ரைட் ஏரியாவில் வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வந்து நடக்கும். அதாவது இன்னொரு கேய் வந்து இருப்பார், அவங்களுக்கும் இந்த கங்குபாய்க்கும் வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும், யார் வந்து இங்கே பெரிய தலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதில் வந்து எல்லோரும் வந்து ஓட்டு போடணும். இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா வந்து எல்லோரும் வந்து அந்த பொண்ணு தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி அந்த கேய்க்கே வந்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து கங்குபாயை வந்து இந்த எலெக்ஷனில் போட்டி விடுறேன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. போட்டியிட முடிவு பண்ணுறோன்னே வந்து இவங்களும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு பெரிய டானுக்கு இவங்க முன்னாடி வந்து உதவுனாங்களே அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இது மாதிரி வந்து எனக்கு கேஷும் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து அந்த டானு வந்து கொஞ்சம் காசு வந்து கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாராயம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, அது நாங்கள் எங்கள் இடத்துக்கு வரவங்க எல்லோரும் வந்து சாராயம் குடிச்சிட்டு தான் வராங்க, நாங்களும் எங்கள் இடத்துக்கிட்ட வந்து சாராயமே விடுத்தா வந்து அது அவங்களுக்கு வசதியாக இருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ என் பிஸ்னஸ்லேயும் வந்து கை வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அந்த டான் வந்து முதல்ல கோமா பேசுகிறாரு. இது வந்து பிஸ்னஸுக்கு பேர் பிஸ்னஸை பற்றி இல்லை சார், இது வந்து ரிலேஷனை பற்றி. சரி ஓகே, இனிமேல் வந்து நீ என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கங்குபாய்க்கு வந்து ஓகே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்லேயே வந்து கங்குபாய் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியாவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்கப்போ வந்து கங்குபாய் வந்து அங்கே ஒரு டெய்லர் வந்து இருப்பார், சின்ன பையன். அவன் வந்து கங்குபாயோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்காண்டி அங்கே வருவார். வரும்போது வந்து அந்த டெய்லருக்கு வந்து கங்குபாய் மேலே வந்து ஒரு லவ் ஆயிரும், கங்குபாய்க்கு வந்து அந்த டெய்லர் மேலே வந்து ஒரு லவ் ஆயிரும். ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணிட்டு வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டெய்லரை தான் எங்கேயே கூப்பிட்டு போனாலும் வந்து கங்குபாய் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது இப்படியே வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து கங்குபாயோட வீட்டை வந்து ஒரு பொண்ணு வந்திருப்பா, அவளோட இன்னொரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணோட பொண்ணு இருப்பாள், அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் வந்து தவிச்சிட்ருப்பாங்க. கங்குபாய் வந்து என்ன பண்ணுவான், அந்த டெய்லர் இருப்பாள்ல அந்த பையன்,
இந்த பையன் வீட்டுக்கு போய் வந்து சம்மந்தம் பேசுவாள். இது மாதிரி வந்து இந்த பொண்ணை வந்து நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே அந்த அப்பக்காரன் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து தேவடியாக போனவங்களாம் வந்து நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்வார். அது சொன்னோடனே வந்து கங்குபாய் வந்து அழுதுகிட்டே வந்து அந்த டெய்லர் பையன்கிட்ட சொல்லுவாங்க, கேட்டியாப்பா இது மாதிரி தேவடியாக போனவங்களாம் வந்து உங்கள் குடும்பத்தை மருமகளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து சொன்னோடனே வந்து அப்போ தான் வந்து அவனுக்கு புரிய ஆரம்பிப்போம், இந்த பொண்ணுக்கே வந்து இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம கங்குபாயை கொண்டு வந்தால் வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவனால் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தோம், இந்த பொண்ணு வந்து கண்ணு கழியாத பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே வந்து கங்குபாய் வந்து அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோன்னே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து நல்லா போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆகுனா வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஸ்கூல் பில்டிங்காரங்க வந்து கங்குபாய் மேலே இருக்க ஏரியா மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த டானுக்கிட்ட வந்து இந்த கேஸ் வந்து வரும். உடனே வந்து அவர் வந்து கங்குபாயை கூப்பிட்டு வந்து இது மாதிரி சொல்வார், இது மாதிரி பக்கத்தோட ஸ்கூலுக்கு வந்து இங்கே ரெட் ரைட் ஏரியா இருக்கிறனால வந்து பிரச்சனையா, குழந்தைங்கனா வந்து கெட்டு போகிறாங்களா அப்படின்னு வந்து சொல்வார். ஓ அப்படியா, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கங்குபாய் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நேராக வந்து அந்த ஸ்கூலுக்கே போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே வந்து இந்த ஸ்கூல் வந்து எவ்வளோ நாளாக இங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. பக்கத்துலேயே வந்து பத்திரிக்கைக்காரங்களும் வந்து முன்னாடியே வந்து அந்த ஸ்கூலுக்கிட்டே வந்திருப்பார். உடனே வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல் வந்து 40 வருஷமாக இங்கே இருக்குது, ஆனால் இங்கே ரெட் ஐட் ஏரியா வந்து 100 வருஷமாக இருக்குது. நீங்கள் ஸ்கூல் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனம்மா பக்கத்தில் ரெட் ஐட் ஏரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, நல்ல ஏரியாவாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இங்கே ஸ்கூலை கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கங்குபாய் வந்து அங்கே கேள்வி கேட்பாங்க. உடனே வந்து எங்கள் ஏரியா இப்போ குழந்தைங்களும் இருக்குது, ஒரு 10 பசங்க, அவங்களுக்கு அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வைக்கிறாங்க. காசு வச்சுட்டு அட்மிஷன் போடுங்க நான் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷனும் போட்டு விட்றாங்க. உடனே வந்து பக்கத்தோட ஜெர்னலிஸ்ட்டுக்கிட்ட வந்து அறிமுகமாகிக்கிறாங்க, நான் வந்து ப்ராஸ்டியூட்டு, நான் வந்து ஜெர்னலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறேன். இங்கே பாருங்கள் சார், எங்கள் ஏரியா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க, ஆனால் எங்கள் ஏரியா வந்து காலி மட்டும் பண்ணணும் இவங்களுக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. உடனே அட்மிஷன் போட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து அந்த ஜெர்னலிஸ்ட் வந்து கங்குபாயை வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து இன்னைக்கு தான் இப்போ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த குழந்தைங்கள்லாம் திரும்ப வந்துடுவாங்க, ஏன் வந்துட்டீங்க, நல்ல டீச்சருங்க எங்களை அடித்தே விரட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்களா சார், எங்களை ஒழுங்காக நல்ல லைஃபுக்கும் மாற விட மாட்டேங்கிறாங்க, இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து இந்த ஜெர்னலிஸ்ட் வந்து கங்குபாயை வந்து இன்டர்வியூ எடுத்து வந்து அவர் நியூஸ் பேப்பரை வந்து போட்டுருவார். நியூஸ் பேப்பரை போட்டோன்னே வந்து அவர் வந்து அந்த மேக்சின் போட்டனால வந்து அவங்க வந்து கங்குபாய் வந்து ஃபேமஸ் ஆகணும். ஃபேமஸ் ஆனோடனே வந்து அந்த நியூ ஜெர்னலிஸ்ட் வந்து திரும்ப வந்து கங்குபாய்ட்டன்னு சொல்லுவார், இது மாதிரி வந்து ஒரு 200 பேர் கூடியிருக்க இடத்துல வந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே கங்குபாயும் சரி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 200 பேர் கூடியிருக்க இடத்துல வந்து கங்குபாய் வந்து நாம் நீங்கள் எங்களையும் வந்து நல்லா மதிக்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசணுன்னே சுற்றி இருக்கவங்களாம் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஜெர்னலிஸ்ட்டை வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிலாம் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசணும்னு வந்து அந்த ஜெர்னலிஸ்ட்டு வந்து ஒரு மினிஸ்டரை கூட்டிகிட்டு அந்த கங்குபாய் இருக்க இடத்துக்கு வந்து வருவாங்க. என்ன வந்து அந்த மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துல நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னோடனே வந்து கங்குபாய் வந்து சொன்னாங்க, அப்போனா என்னை பிஎம்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன், நான் வேணால் போய் பிஎம்கிட்ட வேணால் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் எப்படி பேசுறது அப்படின்னு, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்குபாய் வந்து சொல்லுவாங்க. உடனே அந்த மினிஸ்டரை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்துடுவாங்க. உடனே வந்து கங்குபாய் வந்து கிளம்பி பிஎம் பக்கம் போயிடுவாங்க. பிஎம் வந்து ஜவஹர்லால் நேரு மாதிரி ஒரு ஆளை வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட வந்து கங்குபாய் வந்து இது மாதிரி வந்து எங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் கூட நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி நல்லா அவங்களோட உரிமைகளெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட அந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து பேசுவாங்க. பிரைம் மினிஸ்டர் பேசணுன்னே சரி ஓகே உங்கள் இடத்த வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டரை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கங்குபாய்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. உடனே கங்குபாய் வந்து அந்த ஏரியாக்குள்ளே வராங்க. ஏரியாக்குள்ளே வந்தோடனே ஏரியாவோட எல்லாருங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, இது மாதிரி இந்த கங்குபாய் வந்து நமக்காண்டி வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வர பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் ஆகிடுச்சு. அந்த எதிர்த்த இவருக்கு எலெக்ஷனில் எதிர்த்து போட்டுட்டு அவள் அப்புறம் இவருக்கு ஆப்போசிட் ஆனவங்க அந்த இதெல்லாம் வச்சு ரெட் ஐட் ஏரியா வச்சுருக்கவங்க எல்லோரும் வந்து இவருக்கு மாலை போட்டு வரவேற்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஜெர்னலிஸ்ட் வந்து அந்த கூட்டத்தில் நின்றுப்பார். அந்த ஜெர்னலிஸ்ட்டை கிட்ட கூப்பிட்டு அவன் நெத்தியில் முத்தமிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நன்றி சொல்வான் இந்த கங்குபாய் கைத்திருவாடா. இதோட வந்து இந்த படம் வந்து முடியுது. நன்றி.